இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, போர்ச்சுகல் தேசத்தில் யோவான் என்கிற ஒருவர் பிறந்து பிறகு அந்த நாட்டை விட்டு ஸ்பெயின் தேசத்துக்கு பிழைப்புக்காக வருகிறார். ஒரு இளைஞர் ஸ்பெயின் தேசத்தில் வந்து எண்ணம் போல் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார். ஒரு மதுவுக்கு அடிமையாகி அல்லது இந்த உலகப்போக்கிலான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க பொழுது அங்கே ஸ்பெயின் தேசத்தில் அவிலா நகரத்து யோவான் என்கிற ஒருவர் இருந்தார். அவருடைய மறைவுரையை இவர் கேட்க நேரிடுகிறது. அதாவது போர்ச்சுகல்லேருந்து வந்த அந்த யோவான், அந்த மறைவுரையை கேட்ட இந்த யோவான் உடனடியாக மனம் மாறுகிறார். தன்னுடைய தவறான வழிகளிலிருந்து திருந்தி வாழ்வதற்கான ஒரு முடிவை எடுத்து அங்கு ஸ்பெயின் தேசத்திலேயே தன்னை போல உலகப்போக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற பல நூறு இளைஞர்களையும் முதியவர்களையும் வாழ்க்கையை இழந்தவர்களையும் ஒன்று சேர்த்து தான் தங்கியிருந்த இடத்திலேயே அவர்களுக்கு வந்து உடுக்க உடை, உணவு, பராமரிப்பு மற்றும் அவர்களுக்கான ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு இல்லமாக தன்னுடைய இல்லத்தை மாற்றுகிறார். இதை பார்த்து அங்கிருந்த பலர் இவர் மீது பொறாமை கொண்டு அங்குள்ள ஆயரிடம் சென்று முறையிடுகிறார்கள். இந்த யோவான் வந்து பாவிகளையும் சமுதாயத்தில் வந்து ரொம்பவும் தரம் தாழ்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களையும் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து அவன் ஆடம்பர வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். ஆயரும் இந்த யோவானை கூப்பிடுறார். கூப்பிட்டு, என்ன நடக்குது, உங்கள் வீட்டுக்கு எல்லா பாவிகளும் விலை மாதர்களும் சமுதாயத்தில் ரொம்பவும் தரம் தாழ்ந்தவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்களாமே, இது என்ன உண்மை இருக்கிறதா அப்படின்னு கேட்கிற பொழுது இந்த யோவான் சொன்னாராம், ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசுவே, பாவிகளை தேடி தான் வந்தேன் அப்படி என்று சொன்னார். என்னுடைய வீட்டில் பாவிகள் இருப்பது உண்மைதான், அவர்களை நான் பராமரிப்பதும் உண்மைதான், ஆனால் அவர்களுக்கு ஆன்மீகத்தையும் நான் சேர்த்து தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதை விட என்னை விட மிகப்பெரிய பாவி இந்த உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா? அதனால் என்னுடைய இந்த நிலையை பார்த்தாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது ஆயர் இவர் மீது மனம் மகிழ்ந்து இவர் செய்கிற நற்செயல்களை பாராட்டி அவரை மீண்டும் தொடர்ந்து அந்த நற்செயல்களில் ஈடுபட அழைத்தாராம். பல வருடங்களுக்கு பிறகு இவருடைய இந்த யோவானுடைய பணி இன்னும் வளர்ச்சியடைந்து பல இளைஞர்கள் இவருடைய பணியை தொடர்ந்து நடத்த முன் வந்தார்கள். இன்றைக்கு திருச்சபையில் புனித இறை யோவான், ஜான் ஆஃப் காட் அப்படி என்று எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்படுகிற அந்த புனிதருடைய விழாவைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் பல இடங்களில் இவர் தொடங்கிய சபையினுடைய சகோதரர்கள் இன்றைக்கு பல இடங்களில் ஏழைகளுக்காகவும் சமுதாயத்தில் ரொம்பவும் தாழ்வான நிலையில் இருக்கிற மக்களுக்காகவும் நோயாளிகளுக்காகவும் அரும்பாடுபட்டு சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் ஏழ்மையான ஒரு சூழலில் இவர்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஜான் ஆஃப் காட் பிரதர்ஸ் அனைவருக்குமே விழா வாழ்த்துதல்களை தெரிவித்து அவர்கள் பணி இறைவனால் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பு மிக்கவர்களே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு நற்செய்தி வாசகத்தில் தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறார். அங்கு வந்து அவர் வந்து மனவேதனைப்பட்டு ஒரு செய்தியை சொல்லுகிறார். எந்த இறைவாக்கினரும் தன்னுடைய சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை அப்படி என்று சொல்லுகிறார். இதற்கு முன்னால் என்ன நடந்தது அப்படி என்று லூக்கா நற்செய்தியில் நம்ம பார்த்தோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு பல இடங்களில் வல்ல செயல்களை செய்து கொண்டே கலிலேயாவை தாண்டி அப்படியே வருகிறார் நசரேத்துக்கு. அவருக்கு வந்து ஊருக்குள்ளே வந்த உடனே, இவர் தச்சரின் மகன்தானே, இவங்க அம்மாவை நமக்கு தெரியாதா, இவருடைய சொந்தக்காரவங்களாம் நம்ம ஊரில் தானே இருக்கிறாங்க அப்படி என்று கொஞ்சம் இழிவாக இவர்களை பார்க்கிற ஒரு சூழல் இருந்தது. இன்னும் அந்த ஊர் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம், கலிலேயாவிலும் கப்பர்நாகுமிலும் இந்த ஆண்டவராகிய இயேசு இவ்வளவு வல்ல செயல்களை செய்தாரே, நம்ம ஊரில் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்கரே என்ற ஒரு கோபம் கூட அவர்களுக்கு இருக்கிறது. பிறகு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். அந்த ஊரில் உள்ள ஜபக்கூடத்துக்கு ஆண்டவர் போகிறார். அங்கே எசையா சுருளீடு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. 61வது வசன அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, அவர் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வு வழங்கவும் அப்படி என்று அந்த வசனத்தை வாசித்து கொண்டே வருகிறார். கடைசியில் ஆண்டவர் அருளும் அந்த ஆண்டினை, அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் என்று சொல்லி உண்மையாகவே எசையா சுருளேட்டில் இருக்கிற ஒரு வசனத்தை மட்டும் வேண்டும் என்று சொல்லவில்லை. அதை சொல்லிட்டு இவர் என்ன முடிக்கிறார், ஆண்டவர் இன்று இந்த வாக்கு நிறைவு பெற்றது அப்படி என்று சொல்லுகிறார்.
அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்க்குறாங்க. ஏனென்றால் அவர்கள் பார்த்த வசனம் அன்றைக்கு வரல. ஏன்னா ஏசே அவனுடைய சுருளேட்டில் அந்த ஆண்டவரின் ஆவி என் மேலே உள்ளது சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் ஆண்டவர் அருளும் அந்த அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் அவர் பழுதீர்க்கும் ஆண்டினை அறிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார்னு ஒரு வசனம் இருக்கிறது. நீங்கள் வேணால் செக் பண்ணீங்க 61வது அதிகாரத்தில். ஆண்டவர் வேண்டுமென்றே அந்த பழுதீர்க்கும் நாளை அறிவிக்காமல் விட்டு விடுகிறார். மக்கள் எதிர்பார்த்தது இந்த இயேசு, இந்த மெஸ்ஸியா என்று தன்னை சொல்லுகிறவர், இந்த அரும் பெரும் செயல்களை செய்கிறவர் நிச்சயமாக குதிரைகளோடும் வீரரோடும் வந்து ஆண்டவர் அறிவித்த அந்த பழுதீர்க்கும் நாளை நிறைவேற்றுவார், ரோமையர்களை அழித்து ஒழித்து இந்த ரோமை அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை தருவார் என்று அவளோடு எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு அந்த முதல் பகுதியை மட்டும் வாசித்து விட்டு கடைசி பகுதியை விட்டு விடுகிறார். காரணம், ஆண்டவர் அறிவித்த ஆண்டு ஏழையருக்கு நற்செய்தி, ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை, ஆண்டவர் வழங்குகிற அந்த அருள் தரும் ஆண்டினை மட்டுமே அறிவிக்க வந்தேன், என்னுடைய அரசு இந்த உலகத்தின் அரசை போன்றது அல்ல அப்படி என்றதை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் தான் அறிவித்த நற்செய்தியின் மூலமாகவும் மிக தெளிவாக ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆனால் மக்கள் எதிர்பார்த்தது ஒன்று, ஆண்டவர் அறிவித்தது ஒன்று. அதன் காரணமாகவோ என்னத்தான் அந்த மக்கள் ஆண்டவரை கொல்ல வழி தேடுகிறார்கள். இவர் நிச்சயமாக உண்மையான மெசியாவாக இருக்க முடியாது, ஆண்டவர் அறிவித்த அந்த பழுதிருக்கும் நாளை சொல்லாத இவர் மெசியாவாக இருக்க முடியாது என்று மக்கள் எதிர்பார்ப்பின்படி ஆண்டவர் இயேசு இல்லாததால் அவரை வெறுக்கிறார்கள், அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், அவரை கொல்ல வழிதேடுகிறார்கள் இன்றைய நற்செய்தி வாசகத்தில். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இதைத்தான் இறைவன் நம்மை சிந்திக்க அழைக்கிறார். இறைவனுடைய திட்டங்கள் நம்முடைய திட்டங்களாக இருக்கிறதா, அல்லது இந்த இறைவனை நம்முடைய மனித திட்டங்களுக்குள்ள புகுத்த நாம் முயற்சி செய்கிறோமா? இறைவன் என்றால் இப்படித்தான் இருக்கணும், இதெல்லாம் செய்தாதான் இவர் கடவுள், இதெல்லாம் செய்யவில்லை என்றால் இவர் கடவுளே இல்லை, அந்த சர்ச்சில் பாருங்க அப்படிலாம் பண்ணுறாங்க, இந்த சமயத்தில் பாருங்க இப்படி அரும்படையாளம்லாம் செய்கிறாங்க, ஆண்டவர் நேராக இறங்கி வந்து இந்த தீயவர்களை அழித்து இந்த உலகத்தை மாற்ற மாட்டாரா அப்படி என்று மனித சிந்தனைக்கு ஏற்ப ஆண்டவராகிய இயேசுவை நம்முடைய சிந்தனைக்குள் உள்ள புகுத்த முயற்சி செய்தோம் என்றால் நாம் ஆண்டவருடைய திட்டத்திற்கு எதிராக, ஆண்டவருடைய சித்தத்திற்கு எதிராக செயல்படுகிறோம் என்பதுதான் அர்த்தம். ஆகவே அன்புமிக்கவர்களே, எப்பொழுதெல்லாம் இறைவனை நம்முடைய திட்டத்துக்குள்ள உட்புகுத்த முயற்சி செய்தோமோ அந்த நேரங்களுக்காக இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். நான் வாழுகிற இந்த காலத்தில், சிறப்பாக இந்த தவ காலத்தில், இறை சித்தம், இறை திட்டம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் நம்முடைய குடும்ப வாழ்விலும் நாம் வாழுகிற இந்த சமுதாயத்திலும் நிறைவேற வேண்டும், இறை அரசு இந்த மண்ணில் உதிக்க வேண்டும் என்று ஒருவர் ஒருவருக்காக ஜெபிப்போம். நிச்சயமாக இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக.